ஒரு ஃபோர் ரிமைண்டர் ஃபஸ்ட்டு நம்பருக்கு கிடைக்கும் செகண்ட் நம்பருக்கு ஃபைவ் கிடைக்குமா அந்த நம்பரை தான் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இது வந்து நமக்கு ஹச்சிசிஎஃப் மெத்தர்டில் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவை எடுத்து எழுதிட்டு அதோட ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ண போகிறோம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஃபோர் போயிடுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் ஸோ ஃபோர் ஃபார்ட்டி ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ நெக்ஸ்ட் நம்பரை எடுத்து எழுது அதில் ஃபைவ் போயிடுச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிப்பார் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் ஓகே இப்போ நமக்கு ரெண்டு நம்பர் இருக்குல்ல அந்த ரெண்டோட ஹச்எசிஎஃப் கண்டுபிடிப்போம் அதுதான் நமக்கு தேவையான அந்த கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கும் ஓகே இப்போ இந்த ரெண்டு நம்பர்லேயும் பெரிய நம்பர் எது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் தானே ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவனை தான் லெஃப்ட் ஹாண்ட் சைடு எழுதணும் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எதை எழுதணும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ஸோ அப்போ இனி என்ன பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டே செவனில் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன் கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் தான் வந்து தானே ஸோ அப்புறம் சப்ராக்ட் பண்ணு ஒரு டைம் தானே அப்படி டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணு செவன் மைனஸ் ஒன் அவ்வளவு சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ எஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் அவ்வளவு ஒன் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிமைண்டர் ஓகே திரும்ப அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணணும் ஃபோர் ஃபார்ட்டி ஒன்று லெஃப்டில் எழுதணும் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸாக ரைட்டில் எழுதணும் இப்போ அதே மாதிரி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஒன்னில் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் இப்போ ஒருக்கானா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி தானே இன்னொருக்காக கூடனா டூ அலைன் டூ பண்ணிப்பார் டூ சிக்ஸாக டுவெல் ரிமைனிங் ஒன் டூ டூ டூஸாக ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் எவ்வளவு ஃபைவ் ஒன் டூ டூ ஃபிஃப்டி டூ அதை விட பெருசாக இருக்குது ஸோ இன்னொருக்கானா ஒரு ஆட் பண்ணிடுறேன் அப்படியே எயிட் செவன் த்ரீ ஓகே அப்போ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் வந்தாச்சு இப்போ கண்டிப்பாக இன்னொரு டைம் போச்சுன்னா இவ்வளோ வரும் உனக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கிட்டே வந்துடும் ஓகே ஸோ அப்போ ஃபோர் ஃபார்ட்டி ஒன்றை விட அதிகமாக போயிடும் அப்போ எவ்வளோ தடவை தான் இருக்குது கண்டிப்பாக த்ரீ டைம்ஸ் தான் இருக்குது ஓகேயா ஸோ நீ ஆட் பண்ணி பார்க்கலாம் இல்லை வந்து என்ன பண்ணு இது டூ டைம்ஸ் இருக்குது இங்கே ஒரு ஒன் அப்போ மொத்தம் த்ரீ இல்லை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸாக த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுன்னா த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டின் ரிமைனிங் ஒன் டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் ஒன் த்ரீ இஸ் த்ரீ கரெக்டு தானே ரெண்டுமே ஸோ அப்போ எவ்வளவு த்ரீ டைம்ஸ் அப்போ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்டு த்ரீ இனி ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்ல ஃபோர் ஃபார்ட்டி ஒன்லிருந்து இதை மைனஸ் பண்ணு த்ரீ செவன்டி எயிட்டை ஒன் ப்ளஸ் எயிட் போகாது இங்கேருந்து பாரோ பண்ணு த்ரீ லெவன் லெவனில் எயிட் போயிடுச்சுன்னா அவ்வளவு த்ரீ அப்புறம் த்ரீயில் செவன் போகாது இங்கேருந்து பாரோ பண்ணு தேர்ட்டீனில் செவன் போயிடுச்சுன்னா அவ்வளோவு சிக்ஸ் அப்போ நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ கிடச்சிச்சு சிக்ஸ்டி த்ரீ ஓகே இனி அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸை லெஃப்டில் எழுதணும் அப்படி தானே ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் லெஃப்டில் எழுதணும் சிக்ஸ்டி த்ரீயை ரைட்டில் எழுதணும் இப்போ சிக்ஸ்டி த்ரீ சொல்லிப்பார் டூ டைம்ஸ் போட்டாலே கரெக்டாக வரும் டூ த்ரீ த்ரீஸா சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ அல்ல இப்போ எவ்வளவு டூ டைம்ஸ் சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு டூ கரெக்டாக ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வருது அப்போ ரிமைண்டர் ஜீரோ இப்போ முடிஞ்சிச்சு அப்படி தான் ஹி ஹெச்சிஎஃப் என்னது ஃபைனலாக இந்த பிளேஸில் என்ன இருக்கோ அதான் ஹெச்சிஎஃப் இது சிக்ஸ்டி த்ரீ ஸோ ஹெச்சிஎஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் கம்மா ஃபோர் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி த்ரீ அது நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இந்த நம்பருக்கானது ஓகே ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் ஃபார்ட்டி ஒன்னு 567, சிக்ஸ்டி செவனும் தேவையான நம்பர் எது தான் so therefore record number is 63, okay,